அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 25/3/2024 வின்வின் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாய்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் விடியற்காலை அப்படின்றதுனால கோழி ஆடு மாடு குருவி கொக்கு அப்புறம் பக்கத்தில் கோவிலில் அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் சாங் ஓடும். ஓகே, நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம வந்து கெஸிங்கை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி நான் ஒரு 2-3 ஃபார்மெட்டில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபார்மெட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஏசி ஏசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 171 அப்படின்னு வந்துச்சுன்னா அடுத்த நாள் ஆட்டத்தில் உள்ளே ஒரு நம்பர் 2லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வந்துடும். நான் உங்களை எல்லாத்தையுமே நோட் பண்ணி காமிக்கிறேன். 080 பாருங்கள், அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தா 171 உள்ளே வந்து 1 வந்துச்சு, அடுத்து இது வந்துடுச்சு 08. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஏசியில் மட்டும் டபுள்ஸ் வர்ற மாதிரி இருந்த டைமில் இங்கே பாருங்கள் 4 வந்துடுச்சு. இப்போ அடுத்து 020 அதுவும் பார்த்திங்கன்னா சைடில் தான் இறங்குது, சென்ட்ரல் கூட இறங்கல. அதாவது ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 0 அல்லது 2 இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக எனி ஒன் ஃபோர்டு ஹிட் அடிக்கும், 100% நீங்கள் ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி அடுத்த ஃபார்மெட்டு போயிடலாம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஒரு சரியான கெஸ்ஸிங் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், அதை இன்றைக்கி தான் நான் அனலைஸ் பண்ணேன். ஒரு வேறு ஒரு கெஸ்ஸிங் பார்க்கும்போது இந்த கெஸ்ஸிங் மாட்டுது. எக்ஸாம்பிள் என்னென்னா அங்கே பாருங்கள் 64க்கு அடுத்த நாள் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன உள்ளே வருது அப்படின்னா 64 என்ன வருது அப்படின்னா 2 எடுத்துக்கலாம். ஓகேவா, 2. அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு 64 எங்கே வருது அப்படின்னா எங்கே இன்னொரு 64, சாரி இதுக்கு முன்னாடி ஒரு 64 போயிடுச்சு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி ஒரு 64 போயிடுச்சு. சரி, அந்த 64 நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து 64. ஓகேவா, இதில் பாருங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்துட்டு 02 இருக்குது, அதே 02 இங்கே உள்ளே இருக்குது. ஸோ ஈஸியாக எடுத்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், இந்த 02 இருக்குல்ல, 02 இருக்கா இங்கே, இதுலேருந்து கரெக்டாக வந்து இந்த சேட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் காமிக்கிறேன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 02 அப்படியே மேலே போனீங்கன்னு வச்சுங்களேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஜீரோ மூணுலேருந்து பார்த்துட்டு போகலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கரெக்டாக 14, 10, 20 அடுத்து, சாரி 10, 30 அடுத்து 20 அந்த மாதிரி அடிச்சிருக்கான். சரி ஓகே, மிஸ் பண்ணது ரொம்ப ஃபீலிங் ஆச்சு. சரி, இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 64 வச்சு இது வந்துச்சு, அப்போ அடுத்து 17. ஓகேங்களா, இதுக்கு முடிவில் 17 நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த 17க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 17 இருக்குது பாருங்கள், இந்த 17க்கு என்ன அடிச்சிருக்காங்கன்னா 934. இதே மாதிரி இன்னொரு 17 இருந்தால் இருக்கா, இந்த 17 பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சிருக்காங்கன்னா 237. இப்போ 237 இதில் காமனாக என்ன இருக்குன்னா 3, அதுவும் பி போர்டில் உட்காந்துருக்கு 3. 17க்கு உள்ளே 3 உட்காந்துருக்கு, இந்த 17 கரெக்டாக பி போர்டில் 3 உட்காந்துருக்கு. அப்போ நாளைக்கு நமக்கு பி போர்டு 3 வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த சேட்டில் நம்ம இதை மென்ஷன் பண்ணி எடுத்துருக்கோம். சரிங்களா, உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மெட் இருக்குது, என்ன அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், 1771. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1000, இந்த இடத்துல மறுபடியும் 0 வரலாம், இல்லை 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். அந்த இடத்துல வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக சின்ன நம்பர் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது பி போர்டில். ஓகேவா, ஏன்னா ஒரு ஃபார்மெட்டில் இந்த கிராஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே, அதாவது ஜனவரி அல்லது டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிராஸாக வரும், அதே நம்பர் 5555555 இந்த கடைசியும் முடியும். அதே மாதிரி 0000 முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து மெயினான இன்னொரு ஃபார்மெட் பார்க்க போகிறோம், என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் 01, 02 இந்த இடத்துல 03. ஓகேவா, இப்போ இதை வேறு மாதிரியும் கூட நம்ம கெஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 01, 02, 20. ஓகேங்களா, பார்த்துங்க, அதாவது 20 அடிச்சிட்டான்,
அடுத்து 01 அடிச்சிருக்கான், அடுத்து 02 அடிச்சிருக்கான். அப்போ 20 02, 01 10. ஓகேங்களா? புரியுதா? அப்போ என்னோட கேம் என்ன சொல்கிறேன்னு, அப்போ இங்கே வந்து 10 வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ வந்து 20 02, 01 10, இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இது மிஸ் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃபார்மெட் ஒர்க் அவுட் ஆகும். எந்த ஃபார்மெட் அப்படின்னா 01 02, நம்ம இங்கே வந்து 03 வைக்கலாம். ஒருவேளை அவன் பெரட்டி வந்து 30 கூட அடிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல 03 30 வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு சேட் மார்க்கிங்கோட ட்ராயிங் தான். ஓகேவா? இதில் வரும் வராமையும் போகும். இதெல்லாம் சின்ன ஒரு மார்க்கிங் தான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் எடுத்திருக்க ஃபைனல் கெஸ்ஸிங் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்க கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0 அல்லது 3 வரத்துக்கு ஹெவியான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ரெகுலராக வந்து தினமும் அடிக்கிற ஆல்போர்டு என்ன என்ன நம்பர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தினமும் இந்த 15 நாள் அடிக்கிறது 0 7 4 அடிக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இதுலேருந்து நான் எடுத்திருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா? 0 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இது மிஸ் ஆனிச்சுன்னா 4. ஓகேவா? 4 உள்ள வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. நான் வந்து என்னோட ஆல்போர்டு மெயினாக 0 தான், சப்போர்ட்டுக்கு 3. இந்த ஆல்போர்டு என்ன அப்படின்னா ரெகுலராக 15 டேஸாக அடிச்சுட்டு வர ஆல்போர்டு. ஓகேவா? இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஃபைனல் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் எடுத்துங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து 0 அல்லது 3 அப்படின்ற நம்பர் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பார்க்க போகிறோம். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னா 0 அல்லது 4 எடுத்திருக்கேன். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 3 மிஸ் ஆன 0. ஓகேவா? சி போர்டில் 2 0 4. கண்டிப்பாக நாளைக்கு ஆட்டத்தில் மேக்ஸிமம் 2 நம்பர் வந்து சின்ன எண்கள் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? மேக்ஸிமம் எப்போதுமே நீங்கள் ஒரு ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 சின்ன எண்கள் 1 பெரிய எண்கள் வரும், அப்படிலாம் 2 பெரிய எண்கள் 1 சின்ன எண்கள் வரும். இதுதான் ஆட்டத்தோட கேம். எப்பயாவது ஒரு சில டைம் தான் 3 பெருசாக அடிப்பான், ஏன்னா 3 சின்னமாக அடிப்பான். ஏன்னா நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி மேக் பண்ணியிருக்கோம். ஏபிஏசிபிசி. ஓகேவா? ஏபிபிசிஎஸ்சி என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 02 03 04, 40 43 42, 30 34, 32, 20 24, 23. ஓகேங்களா? இதுதான் எடுத்திருக்கோம். இது வந்து இதுலேருந்து ஃபில்டர் பண்ணி வேணும் அப்படின்னா சிம்பிளாக ஒன்று ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஏபிஏசிபிசி நான் எடுத்திருக்க ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா 34 43, 04 40. ஓகேவா? இது தான் எடுத்திருக்கேன் ஃபைனல் கெஸ்ஸிங். நான் எடுத்திருக்க ஏபிபிசிஎஸ்சி. ஒருவேளை இதுலேருந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் மெயினு. இதுலேருந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்க நம்பர்ஸ் இது. ஓகேங்களா? இதில் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, நான் வந்து இது மட்டும் ப்ளே பண்ணேன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லை கம்மியாக ப்ளே பண்ணேன்னா இது பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் இது ப்ளே பண்ணி இதுலேருந்து என்ன அடிச்சிட்டானா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ பார்த்து உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்லேருந்து நீங்கள் எடுத்துருக்க கெஸ்ஸிங்கு மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் 4D, ரெண்டுமே சேமாக தான் எடுத்திருக்கேன். 10 32 12 03, 16 13, 19 03, 14 12, 17 14. ஓகேங்களா? இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எண்கள் வந்து உங்களோட கணக்கில் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் வந்து 3 டிஜிட் வேணும்னா இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு 4D வேணும்னா இந்த 4D எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல 3 டிஜிட் நம்பரு, அந்த 8 44. ஓகேங்களா? இந்த எண்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நாளைக்கு. ஓகேவா? 884. ஓகேவா? இது ரெண்டு எண்கள் தான் மெயினாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது சான்ஸ் கிடையாது, நான் சும்மா எடுத்துருக்கேன். சரிங்களா? நிறைய எண்கள் வந்து உள்ள உங்களுக்கு நிறைய எண்கள் காமிக்கிற மாதிரியே இருக்கும், அப்படி எதுவுமே இல்லை. இதுலேருந்து நீங்கள் மெயின் எண்கள் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துங்க. சரிங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ். ஓகேங்களா? பாக்ஸ் என்னென்னா 2 நம்பர் தரேன். என்னென்ன நம்பர் அப்படின்னா 714
128 ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களோட கணக்கில் இது வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற கேஸில் இது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே, சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு நிறையா பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் பண்ணுங்கள். நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து இன்னும் அதிகமாக கொண்டு போவோம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. கண்டிப்பாக எது டவுட்டு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்டில் கேளுங்கள், இல்லைனா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து கேளுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? பேட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, சரிங்களா?